வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் சிவி. இன்றைக்கி நம்ம ஆறா மீன் சமைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மீன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ஆறா மீன் சொல்கிறது. நான் வேறு ஃப்ரீசரில் வச்சிட்டேன், நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அது இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே பாம்பு தோல் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாம்பு மீன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மீன் பேர் வந்து ஆறா. இதில் மூணு மீன் இருக்குது. நம்ம இதை ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம், ஏன்னா இது ரொம்ப வரைச்சி போச்சு. இது மீனில் இருந்துட்டு நல்லா கூலிங் போயிடுச்சு, நல்லா மீன் சாதாரணமாக ஆயிடுச்சு எப்போ மாதிரி. இதுதான் அந்த மீன் பாருங்கள். இப்போ நம்ம இருந்துட்டு இந்த மீனை வந்து நம்ம சுத்தம் பண்ணோம். முதல்ல நம்ம மேலே இருக்க தோலை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இந்த செதில் இருந்துட்டு நம்ம கத்தியில் எடுக்க முடியாது, ஒரு மஞ்சள் எடுத்து தேய்ச்சா தான் போகும். நல்லா இந்த மாதிரி மீன் வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா தேய்க்கணும். உங்களுக்கு மீன் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். அப்புறம் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, மீனில் வந்து மேலேயே எக்கச்சக்கமான முள் இருக்குது. கையில் ஏற்றிக்காதீங்க, நான் வேறு சரக்குன்னு ஏற்றிக்கிட்டேன். பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஏறினோடனே அது ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமாக இருக்குது முள். இப்போ நம்ம மீனெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை வந்து உப்பு உப்பு போட்டு கழுவணும் இதை. நல்லா உப்பை உள்ளே போட்டுட்டு தட்டெடுத்து நல்லா கிடு 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 கிடுன்னு சுற்றுறோம்னு நீங்கள் மேலே இருக்க இனி அழுக்கு எல்லாமே போயிடும். நல்லா அலாசி எடுத்துக்குவோம். தண்ணியோட நிறம் பார்த்தாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி வலுவலுப்பு தன்மையாக வரும். இந்த மீனோட இதுவே அதுக்கு தான். நம்ம அதுக்கொசரம் தான் நம்ம உப்பு போட்டு கழுவுறது. நான் ஏன் பிளேடு பயன்படுத்துகிறேன்னா, இந்த மீன் வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது. எனக்கு அந்த பெரிய கத்தியில் வெட்டும்போது எனக்கு கையெடுத்துக்கணுன்னு எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயம். அதனால தான் நான் பிளேடு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கத்தியில் வெட்ட தெரிஞ்சவங்க கத்திலேயே வெட்டலாம், ஆனால் என்னால் வெட்ட முடியல. அது நம்ம நல்லா நம்ம மீனை நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம அது தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் போதும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரெண்டே ஐட்டம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அப்புறமா தட்டை மூடிக்கிட்டு எப்போவுமே நம்மளோட மெத்தடு தான். மீன் வந்து வயிற்று பகுதியில் இருந்துட்டு நல்லா ஒட்டியிருக்கு, ஆனால் தோல் பகுதியிலேருந்து மசால் சரியாக ஒட்டலை. நம்ம அதனால் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தட்டில் போட்டு நம்ம பரட்டிக்க போகிறோம் இந்த பக்கத்தில். அப்போ தான் நல்லா ஒட்டும். இந்த மீனோட என்னன்னு தெரில, தோலில் ஒட்டல. அதனால நம்ம தோல் பக்கத்தில் மட்டும் நல்லா இந்த மாதிரி வச்சு அமுக்கி எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோல் பக்கத்தில் இருந்துட்டு அவ்வளோ ஒட்டவே இல்லை. இப்போ நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சரி, எண்ணெய் சேர்த்துக்கிறல்ல, எண்ணெய் ஊற்ற போகிறோம். சூடானோடனே பொரிக்க வேண்டியது தான். நல்லா ஒரு சம பீஸ் எடுத்து அப்படியே எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்து.
மீன் இப்போ நல்லா பயங்கரமாக வெந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மூணு மீன் நல்லா எண்ணெய் வடிகளுக்கு எடுத்துக்கு, வாசனை ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டுருக்கு. இப்போ மீனை கொஞ்சம் இருக்கு பொறிச்ச உடனே எடுத்துகிட்டு போய் ஜமாய்க்கிறது தான். ஓ சக்க சூடு இருங்க, வாசனையே பயங்கரமாக வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு தெரில, வாங்க சாப்பிடு. இப்போ சாப்பிட போகிறேன் நான். அப்படியே வேற லெவலுங்க, எப்படின்னாவே சொல்ல தெரில. ஒரே அப்படியே என்ன சொல்கிறது, ஒரே குதூகலமாக இருக்குது. மீன் டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில, செம்ம போடு போடுது. புழு புழுக்க அந்த எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், காது எலும்பு மாதிரி தான் இருக்குது. ஆனால் தோல் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அவ்வளோதான். ஆரா மீன்னா ஆரா மீன் தான், டேஸ்ட்டே பட்டை கலப்புது. கொஞ்சம் என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணுறக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டில் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், முக்கியமாக குழம்பும் மிளகாத்தூள் வச்சு செஞ்சு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை.